அடுத்து வருவது நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் உண்மை நிலை பற்றிய கள நிலவரம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் போஷன் மிஷன் ஊட்டச்சத்து திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டின் எதிர்கால தூண்களான குழந்தைகளின் நலனுக்காக போஷன் மிஷன் எனப்படும் ஊட்டச்சத்து இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு அங்கமாக செயல்படுவது அங்கன்வாடி மையங்கள். கருவுற்ற தாய்மார்களுக்கும் கருவில் உள்ள குழந்தைகளுக்கும் சத்தான உணவு, மருந்து ஆகியவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு 5 வயது வரை இணை உணவு, முட்டை, மருந்து, மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் 8 வகையான தடுப்பூசிகளும் வழங்கப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், இவை அனைத்தையும் அரசு இலவசமாக அளிக்கிறது என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கவிதா கூறுகிறார். இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், இதுல வந்துட்டு கரு உருவானதுல இருந்து குழந்தை பிறந்து 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்து, உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பேத்து அவங்களோட வளர்ச்சியை முன்னேற்றுறோம். எங்களோட மையங்கள்ல தடுப்பூசிகள், கர்ப்பிணிகளா இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான எல்லா தடுப்பூசிகளையும் சுகாதாரத்துறையோட இணைந்து செவிலியர்களும் டாக்டர்ஸும் இங்க வந்து அவங்கள செக் பண்ணி அவங்களுக்கு எடை எடுக்கிறது, பிபி பாக்குறது, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து அவங்களுக்கு தடுப்பூசியும் இங்க எங்களோட மையத்திலேயே கொடுக்குறோம். மாமழப்பட்டு கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றும் சுதா தரமான கல்வி, உணவு, நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சேவை செய்து வருவதாக தெரிவிக்கிறார். பிரதமர் தங்களுக்கு ஊதிய உயர்வு அளித்திருப்பதை அவர் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார். எங்க பசங்க நல்லா நாங்க பாத்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வி, தரமான சாப்பாடு, அவங்களுக்கு நல்ல விளையாட்டு, தூக்கம், அனைத்தும் வந்து நாங்க பசங்களுக்கு சொல்லித்தரோம். நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே சொல்லித்தரோம். நாங்க வந்து எங்களுடைய பணியை வந்து சேவையா, அதாவது சம்பளத்துக்கு இல்லாம சேவையாதான் நாங்க செஞ்சு நிற்கிறோம். பிரதம மந்திரி வந்து இப்ப ஊதிய உயர்வு தந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சு. தனியார் பள்ளிகளை விட அங்கன்வாடி மையங்களில் நல்ல முறையில் கல்வி மற்றும் பழக்க வழக்கங்கள் அளிக்கப்பட்டு வருவதாக இங்கு பயிலும் குழந்தைகளின் தாய்மார்களில் ஒருவரான காமாட்சி தெரிவிக்கிறார். பாப்பாக்கு இப்ப எல்லாமே தெரியுது. பிரைவேட்ல போயிருந்தா படிக்குமானு தெரியல. விழுப்புரத்திலிருந்து பொதிகை செய்திகளுக்காக சுரேஷ்.